हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालम् அங்கும் லங்காய தேகிரிம் ய்கிருபா தமகம் வந்தே தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதம் பத்து அவ்வக்த லிங்கோ மணிஷி மணி உன்மத்த பாலவத் கவிர் முகவத் ஆத்மானம் பை வேர்ட் மீனிங் அவ்வியக்தலிங்க யாருடைய சந்யாச அறிகுறிகள் வெளிப்படுவதில்லையோ வியக்தர்த்த அவரது நோக்கம் வெளிப்பட்டு விடுகிறது மனிஷி இத்தகைய சிறந்த சாது உண்மத்த அமைதியற்ற பாலவத் சிறுவனைப் போல் கவி சிறந்த கவிஞரான அல்லது பேச்சாளரான மூகவத் உண்மை ஊமை போல ஆத்மானம் தன்னை ச அவர் திருஷ்டையா உதாரணத்தால் தர்ஷையை காட்ட வேண்டும் நிறுணாம் மனித சமுதாயத்திற்கு டிரான்ஸ்லேஷன் ஒரு சந்யாசி அல்லது ஒரு சாது மனித சமுதாயத்தின் பார்வைக்கு தன்னை யாரென்று காட்டிக்கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் நடத்தையில் அவரது நோக்கம் வெளிப்படுகிறது மனித சமுதாயத்திடம் அவர் தன்னை ஒரு அமைதியற்ற குழந்தை போல காட்டிக்கொள்ள வேண்டும் அவர் சிந்தனை மிக்க சிறந்த பேச்சாளராக இருந்தாலும் தன்னை ஒரு ஓமையாக காட்டிக்கொள்ள வேண்டும் பர்பட் பயிலபிரப்பா பிரபா கிருஷ்ண உணர்வில் மிகவும் முன்னேறியுள்ள சிறந்த பக்தர் ஒரு சன்னியாசியின் அடையாளங்களால் தன்னை காட்டிக்கொள்ளாமல் இருக்கலாம் அவர் மிகச்சிறந்த வாக்குத்திறமை உடையவராக அல்லது கவிஞராக இருந்த போதிலும் தன்னை மறைத்து கொள்வதற்காக அவர் அமைதியற்ற ஒரு குழந்தையைப் போலவோ ஒரு அல்லது ஒரு ஊமையைப் போலவோ வாழக்கூடும் பதம் பதினொன்று அத்ராபி உதாகர்தீமம் இதிகாசம் புராதனம் சம்வாதம் முனேர் ஆஜகரஷ்யச் வட் பை வட் மீனிங் அத்த இங்கு அபி சாதாரண கண்களுக்கு புலப்படாத போதிலும் உதாகரந்தி கற்றறிந்த முன் முனிவர்கள் ஒரு உதாரணமாக கூறுகின்றனர் இமாம் இந்த இதிகாசம் வரலாற்று சம்பவத்தை புராதனம் மிக புராதனமான பிரஹ்ராதஸ்ய பிரகலாதரின் ச கூட சம்வாதம் உரையாடலை முனே சிறந்த முனிவரின் ஆஜகரசிய ஒரு மலைப்பாம்பின் தொழிலை ஏற்ற ச மேலும் டிரான்ஸ்லேஷன் இதற்கு ஒரு வரலாறு உதாரணமாக சரி இதற்கு ஒரு வரலாற்று உதாரணமாக கற்றறிந்த முனிவர்கள் பிரகலாத மகாராஜனுக்கும் ஒரு மலைப்பாம்பை போல் சாப்பிட்டு கொண்டிருந்த ஒரு பெரும் துறவிக்கும் இடையில் நிகழ்ந்த பண்டை காலத்து உரையாடலை பற்றிய ஒரு கதையை கூறுகின்றனர் பர்பட் பயிலபிரபா ஜெயசிலபிரபாத் பிரகலாத மகாராஜாவால் சந்திக்கப்பட்ட அந்த துறம்பி துறவி ஒரு மலைப்பாம்பின் வாழ்க்கை முறையை ஆஜகர விருத்தி ஒரு மலைப்பாம்பின் வா மலைப்பாம்பை போல ஒரு வாழ்க்கை முறையை நடத்தி வந்தார் ஒரு மலைப்பாம்பு ஆண்டு கணக்காக ஒரே இடத்தில் இருந்து கொண்டு தானாக கிடைப்பதை மட்டுமே சாப்பிட்டு கொண்டிருக்கும் பிரகலாதர் தமது சகாக்களுடன் அந்த மிகச்சிறந்த துறவியை சந்தித்து பின்வருமாறு பேசலானார் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்த என்னும் தலைப்பில் பதங்கள் பத்து பதினொன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது